യോ നിത്യമുജ യുക്മ രുക്മ യോ മോഹദ തണി ത്യാനമേനേ ആത്മത് ഗുരോർ ഭഗവതോ ചുദേഹ സിന്തോ രാമാനുജരണ ശരണ പ്രഭത്തേ അകലേ നിറയുമെന് അരുമേൽ മങ്കമാർവാ നികിൽ പുടായ് ഉലകമൗണ്ടുടയായ് എണ്ണയാൾവാനേ നികരീലമര മുനിക്കരങ്ങൾ വരുമ്പും തിരുവെങ്കടത്താനേ புகழொன்றில்லாடியேன் உன்னடி கிளமந்து புகுந்தேனே இப்பொழுது நாம் இராமானுஜ வைபவத்தின் எட்டாவது பகுதியை காண்போம் ஆழவந்தாருக்கு பின் ஸ்ரீரங்க மடாதிபதியாக திருவரங்கர் என்பவர் நீக்கப்பட்ட நியமிக்கப்பட்டார் ஆழவந்தார் இடத்தை நிரப்பவல்லவர் இராமானுஜர் தான் என்று எல்லோரும் தீர்மானித்து காஞ்சியிலிருந்து இராமானுஜரை அழைத்து வர பெரிய நம்பிகளை அனுப்ப முடிவு செய்தனர் அதன்படி பெரிய நம்பி தன் மனைவி விஜயாம்பாளுடன் காஞ்சிக்கு புறப்பட்டார் காஞ்சியில் திருக்கட்சி நம்பிகள் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் விருப்பப்படி பெரிய நம்பிகளிடம் உபதேசம் பெற்று வருமாறு ராமானுஜரை திருவரங்கத்துக்கு அனுப்பினார் மதுராதகம் வந்த இராமானுஜர் ராமர் கோயிலை சேவித்துவிட்டு வெளியே வந்தார் மரத்தின் நிலையில் அங்கு நிலைப்பாறிக் கொண்டிருந்தார் பெரிய நம்பிகள் யாரை சேவிக்க திருவரங்கம் சென்றாரோ அவரை கண்டதும் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் அடியனுக்கு இப்போதே மந்திர உபதேசம் செய்துள்ள வேண்டும் என்று வேண்டினார் ராமானுஜர் ஆக்க பொறுத்தவர் ஆற பொருட்களாகாதோ என்று கேட்டார் பெரிய நம்பிகள் அத்தகிரி அருளான சன்னதியில் வைத்துக் கொள்ளலாம் என்றார் நம்பி மின்னின் நிலையில் மண்ணியராக்கை நீர் குமிழி போன்றதென்றோ இந்த வாழ்க்கை ஆகவே இந்த உடல் நற்கதி செல்லும் வழியை நீங்கள் உடனே எனக்கு கருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மது அந்தகம் என்றால் இனிமையான மன மகிழ்ச்சியை தரக்கூடிய இலைகளை கொண்ட ஊர் என்பதால் அது மதுராந்தகம் என்று பெயராயிற்று இங்கே ஸ்ரீராமர் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் தனிச்சன்னதில் ஜனகவல்லி தாயார் உள்ளார் பிரகாரத்தில் லட்சுமி நரசிம்மர் பெரிய நம்பி ராமானுஜர் ஆண்டாள் சக்கரத்தாழ்வார் வேதாந்த தேசிகர் முதலியோரும் தனிச்சென்னை சென்னையில் உள்ளனர் ஸ்ரீராமர் புஷ்பக விமானத்தில் அயோத்தி நோக்கி செல்லும் பொழுது இத்தலத்தின் மேல் கடக்க வேண்டியிருந்தது புஷ்பக விமானம் ஏனோ மேற்கொண்டு செல்லாமல் நின்றுவிட்டது ஸ்ரீராமர் விபண்டகர் முனிவருக்கு கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது சீதாதேவியின் கையை பற்றி கொண்டு இளைய பெருமாளுடன் புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கி விபண்டகர் முனிவருக்கு காட்சி கொடுத்தார் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியின் கையை பற்றி மங்களகரமாக முதன் முறையில் காட்சியளித்த இடம் இது ஒன்றுதான் இத்தலத்தில் உள்ள ஆண்டா சன்னதிக்கு பின்புறமுள்ள மகிழ மரத்தடியில் பெரிய நம்பிகள் இராமானதிற்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்தார் ஹோமத்தியில் சங்கம் சக்கரமும் பொறுத்த செப்புத்தக்கடுகளை காட்டி வலது தோளிலே சக்கரமும் இடது தோளில் சங்கம் தரிப்பது ஸ்தாப சம்சாரம் பொண்டர சம்ஸ்காரம் என்பது திருமன் காப்பு அணிதல் நெற்றி நாவி மார்பு கழுத்து இரு தோள்கள் பிடரி இடுப்பின் பின்பகுதி உடம்பின் பாகங்களில் திருமன் பொழுது நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்ரம வாமன கேசவ ஸ்ரீதர ஸ்ரீகேச பத்மநாப தாமோதர என்று திருநாமங்களை தியானம் வண்ணம் இட வேண்டும் அதுதான் பொண்டர சம்ஸ்காரம் பஞ்சபூதங்களாலான சரீரத்துடன் தொடர்புடையவை கோத்திரமம் சூத்திரமம் அவற்றை விட்டு விலக்கி ஆத்மா கூறியதான தாசிய நாமாவை ஏற்பது நாம சம்ஸ்காரம் வேதங்களின் சாரமாக எல்லா விதமான சாஸ்திரங்களின் அர்த்தங்களை உள்ளடக்கிய வண்ணம் அமைந்த மந்திரங்களின் ஞானத்தை அளிக்கவில்லை அத்தகைய மந்திரங்களை உபதேசமாக பெற்றுக்கொள்வது மந்திர சம்ஸ்காரம் கர்மமும் ஞானமும் சரீரம் ஆத்மா இவற்றை பற்றுகின்றன இவை போவதற்காக யாகம் செய்து எம்பெருமானின் திவ்யமூர்த்தி யாகத்தால் ஆராதனம் செய்வது யாக சம்ஸ்காரம் பஞ்ச சம்ஸ்காரம் எனப்படுவது இந்த ஐந்து வகையான நெறிகளில் வழிநடப்பவரே ஸ்ரீ வைஷ்ணவர் ஆகிறார் ராமானுஜரின் குருவாக இருந்த யாதவ பிரகாசர் முற்பிறவில்லை ஏரிக்கரையில் ஒரு உம்பாக இருந்து பின்னர் கோவில் வைஷ்ணவர்கள் திருமலைக்கு இறந்தும்போது ஏரியில் நீராடிவிட்டு அமுது செய்தவன் சிந்திய அமுதை சாப்பிட்டவர்தான் பிற்காலத்தில் மிகுந்த பண்டிதராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இக்கோவிலுக்கு ஜீர்ணோத்தாரம் செய்ய கடங்கால் தோன்றும்போது ஒரு சுரங்கம் தென்பட்டது அத அதில் ஒரு பள்ளத்தில் ஒரு தட்டில் தாமரத்தில் சிறிய உருவாய் நவநீத கிருஷ்ணன் விக்கிரமும் பஞ்ச சம்ஸ்காரத்துக்கு உபயோகப்படும் சங்கு சக்கர பூஜா பாத்திரங்களும் கிடைத்தன இது பெரிய கொண்டு வந்தான் என்று நம்பப்பட்டு உடைவரசனையில் வைக்கப்பட்டுள்ளது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டில் செங்கற்பட்டு மாவட்ட கலெக்டராக இருந்த கர்னல் லயன் பிளேஸ் என்பவர் இந்த மதுராந்தக ஏரி அடிக்கடி உடைகிறது இது உடையாமல் காப்பாற்றித் தந்தால் இந்த ஜனகவல்லி தாயாரின் சந்நிதி கிழக்கிந்திய கம்பெனி செலவில் திருப்பணி குடமுழுக்கு செய்து கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று வேண்டிக்கொள்ள அந்த வருடத்தில் பெருமழை பெய்து ஏரி நிரம்பியதும் ஏரிக்கரை உடையும் நிலையில் இருந்தபோது கலெக்டர் நள்ளிரவு நேரத்தில் அவர் ஆள்களுடன் தீப்பந்தம் ஏந்தி வர கலெக்டர் ஏரியை பார்க்கச் சென்றபோது போது கரையில் வில்லுமம்மும் ஏந்தியவர்களாய் மிக்க ஒளியுடன் ராம லட்சுமல்கள் நடந்து வருவதை பார்த்தார் அங்கேயே முழங்காலிட்டு வழங்கினார் அந்த விரம் ஏரிக்கரை உடையவில்லை அவர் வாக்குப்படி ஜனவழி தாயார் சன்னதியின் குடமடுக்கை செய்து வைத்தார் இவர் இப்படி செய்ததை அங்கு கல்வெட்டுகளில் காணலாம் இதுவோ கிளியாறு இவ்வோரோ திருமதுரை இதுவோ திருமகிடும் கோபுரமும் இதுவோ பெரிய நம்பி தாம் வந்து பின்னும் எதிராசர்க்கு துயமளித்த தூயபதி என்று ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இந்த ஊரை புகழ்ந்துள்ளார் தீர்ச்சியை பெற்ற ராமானுஜர் தமது குருவையும் அவரது மனைவியும் அழைத்து கொண்டு காஞ்சிபுரம் வந்தடைந்தார் பெரிய நம்பிகள் வருகையாக இருந்து திருக்கட்சி நம்புகள் மிகவும் மகிழ்ந்தார் ராமானுஜன் வேண்டுகோளின்படி தஞ்சமாம்பாளுக்கும் பெரிய நம்புகள் சமாச்சரணம் செய்து வைத்தார் தாம் இருந்த இல்லத்தின் பகுதி தம் ஆச்சாரியார் பெரிய நபுகளுக்கு அவர் தர்மபத்தினிக்கு ஒதுக்கி கொடுத்து அவரை செவித்து கொண்டே இருந்தார் ராமானுஜர் இதன் வரும் பகுதிகளை வரும் வெளியீடுகளில் காண்போம் நீங்கள் இந்த யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிறது ஆன்மீகம் வளர்ப்போம் என்ற எழுத்துக்கள் இருக்கும் அதை தொட்டால் அது உள்ளே செல்லும் அங்கு வீடியோஸ் சென்றிருக்கும் இருக்கும் அதை நீங்கள் தொட்டீர்களானால் இதுவரை நாங்கள் போட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் காணலாம் அதை கண்டு நீங்கள் பெருமாளின் அனுகிரகத்தை பெறுங்கள் உங்கள் நண்பர்களிடமும் உங்கள் உறவினர்களிடமும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நமோ ராமானுஜாய நமக